ஏன் லேட்டு? எக்ஸாம் எப்படி எழுதுன? கேட்டுட்டே இருக்கேன், பதில் சொல்ல மாட்டேங்கிற. உனக்கு என்ன அவ்வளவு திமிராயி போச்சா? எப்ப பாரு போன் நோண்டிட்டே இரு. எங்க கிளம்பிட்டு இருக்க? ஃப்ரெண்டு வீட்டுக்கு. எந்த ஃப்ரெண்ட் வீட்டுக்கு? எதுக்கு? துர்கா வீட்டுக்கு. அவளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு போறேன். சரி, போனமா வந்தமா நிறு. இருட்டுறதுக்குள்ள வீட்டுக்கு வந்து சேரு. சரி. அம்மா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்மா. துர்கா, யார் வந்திருக்கான்னு பாரு. என்ன மேடம், காலேஜ் போனதுல இருந்து ரொம்ப பிஸி போல. ஒரு கால் இல்ல, ஒரு டெக்ஸ்ட் இல்ல. இந்தாங்கம்மா, காஃபி எடுத்துக்கோங்க. நீ வேற ஏன்டி கடுப்பேத்துற? என்னடி ஆச்சு? சும்மா சொல்லி, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, வீட்ல கொஞ்சம் சண்டை, அவ்வளவுதான். துர்கா. என்னம்மா? கால் வருது பார், கார்த்திக் கூப்பிடுறான் பார். அவனுக்கு வேற வேலையே இல்லம்மா. கார்த்தி யாருடி? அவன் காலேஜ் மேட்டி, நல்ல பையன், நல்லா பேசுவான். சரி வா, நம்ம எங்கேயாவது வெளியே போலாமா? சரி போலாம், பார்த்து போயிட்டு வாமா. சொல்லு மகில், என்ன விஷயம்? என்னடி, நீ வெளியே போறேன்னு சொன்னதும் அம்மா எதுவுமே கேட்காம போயிட்டு வானு சொல்லிட்டாங்க. எல்லாம் அவங்க என் மேலே வச்சுருக்க நம்பிக்கை தாண்டி. நான் எதாக இருந்தாலும் நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுவேன். அவங்களும் எவ்வளோ வேலை இருந்தாலும் நான் சொல்கிறத காது கொடுத்து கேட்பாங்க. உன்னை பார்த்தாலே எனக்கு பொறாமையாக இருக்குடி. எங்கள் வீட்டிலலாம் ஒன்றும் அப்படி இல்லை. என்ன கேட்டாலும் கோபமாகவும் விருப்பமும் தான் கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் எப்போ பாரு சந்தேக பார்வை தான். அதனாலேயே அவங்கக்கிட்ட பேசவே பிடிக்கலை. எல்லார் வீட்லேயும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க மகிழ். ஸ்கூல்லையும் நீ தான் டாப்பர், காலேஜ்லேயும் அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ நீ எதை பற்றியும் ஃபீல் பண்ணாத. உன் லட்சியத்தை நோக்கி நீ போ. உன்னையும் ஒரு நாள் புரிஞ்சுப்பாங்க. சரிடி, பார்த்துக்கலாம். ஐயோ, லேட்டு வேற ஆச்சுடி. லேட்டாக போனால் அதுக்கு வேற ஏதாவது சொல்லுவாங்க. சரி வா, ஓகே போகலாம். அட்ரஸுக்கு எப்படி போகணும்? ஸ்ட்ரைட்டாக போய் லெஃப்ட் எடுத்து ரைட் எடுங்க. சொல்லு சீதா, எப்படி இருக்க? ரொம்ப நாள் ஆச்சு ஃபோன் பண்ணி. என்ன விஷயம்? இல்லைக்கா, பாப்பாவை பார்த்தேன். ரோட்ல ஒரு பையன் கூட பேசிட்டு இருந்தா, அதான் உங்க ஞாபகம் வந்துச்சு, உங்களை கூப்பிட்டேன். ஓ அப்படியா, சரியா, வரட்டும், நான் பாத்துக்கிறேன். நில்லு, ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேன்னு யார் கூட சுத்திட்டு வர? இல்லம்மா, துர்கா வீட்டுக்கு தான் போயிட்டு வரேன். நீங்க வேணா அவளுக்கு ஃபோன் பண்ணி. சும்மா சொல்லாத, நீ எங்க போனேன்னு எனக்கு தெரியும். அம்மா, ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க ப்ளீஸ். எதிர்த்து எதிர்த்து பேசாம மரியாதையா உள்ள போ. ஆரம்பத்தில்
பக்கத்துல இருந்து பாத்துட்டு தானே இருக்கேன். உன் போக்கே சரியில்லை. இப்படிதான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு டெய்லி ஊர் சுத்திட்டு இருக்கியா நீ? நீ படிச்சு கிழிச்சதெல்லாம் போதும். இனி நீ காலேஜ்ல ஒண்ணு போக வேணாம். உங்க அப்பாட்ட சொல்லி உனக்கு மாப்பிள்ள பாக்க சொல்லணும். இதுதான் என்னோட முடிவு. இறுதி மூச்சை தேடும் பயணத்தில் இறுதியாய் சொல்ல துடித்த அவள் கனவு மகிழ்ச்சியை அவள் பெயரில் வைத்து கொண்டு அதை அடைய அவள் தொடர்ந்த பயணம் தோல்வியில். இவள் தாய் தந்தையிடம் எதிர்பார்த்த அன்பு, அக்கறை, பாசம், எட்டாத ஏக்கத்தில் துயரத்தையும் தனிமையையும் கோபத்தையும் இவளுள் வளர்த்து எங்கும் எதிலும் வெறுப்பாய், எல்லா இடத்திலும் வெறுமையாய் இவள் உணர்வு வெளிப்படுத்த ஆளில்லை, தோல் சாய வழியில்லை. அன்று இவள் பெற்றோரிடம் இவள் கண்ட ஏமாற்றம் இன்று இவள் வாழ்வை முடிக்க தூண்டுகின்றது. அன்பான அழகான குடும்பம் கிடைத்தால் இவள் மீண்டும் பிறந்து வருவாள். இது போன்ற மகிழினிகள் இனியாவது மகிழட்டும்.